பண்ணுங்க. ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு இன்ட்டு 200 800 கடன் 600 ரூபா போச்சுன்னா சாப்பாட்டுக்கு 200 ரூபா ஆச்சு. பல இடத்துல கிளினிக் வச்சுட்டா ஒருத்தங்க கூட வரல. இன்னைக்கு 4 பேர் வந்திருக்காங்க. இவங்களாச்சும் இவங்க பாரம்பரிய வைத்தியம் பண்ற வேண்டியதுதான். மொதல் பேஷண்ட் கூப்பிடுவோம். ஐயா வாங்க வந்து உட்காருங்க. சொல்லுங்கயா உடம்பு என்ன பண்ணுத? நேற்று ஃபங்க்ஷனில் 4 பர்கரு 2 பீஸா 1 கிரில் சிக்கனு எல்லாம் சாப்பிட்டேன். செம்ம டேஸ்டாக இருந்தது. ஆனால் எல்லாம் உள்ளேயே தான் கிடக்குது, ஜீர்ணம் ஆக மாட்டேங்குது. ஏதாவது பண்ணுங்க டாக்டர். வயசான காலத்தை கண்டதையும் தின்னா எப்படி ஜீர்ணமாகும்? மாத்திரை தானே சரியாயிடும். செகப்பு கலர் மாத்திரை காலையில் சாப்பிடணும். மஞ்சள் கலர் மாத்திரை மத்தியானம் சாப்பிடணும். பச்சை கலர் மாத்திரை படுத்துக்கிட்டு சாப்பிடணும். இல்லை படுக்கும் போது சாப்பிடணும். கலர்னா ஞாபகம் வச்சுட்டு எப்படி டாக்டர் சாப்பிட்றது? கொஞ்சம் ஈஸியாக சொல்லுங்க. உங்கள் வீட்டு பக்கம் டிராஃபிக் சிக்னல் ஏதாவது இருக்கா? இருக்கு டாக்டர். மேலே செகப்பு கலர் லைட் தெரியுதா? அது காலையில் ஞாபகம் வச்சுக்கோ. நடுவில் மஞ்சள் கலர் லைட் தெரியுதா? அது மத்தியானம் ஞாபகம் வச்சுக்கோ. கீழே பச்சை கலர் லைட் தெரியுதா? அது நைட்டே ஞாபகம் வச்சுக்கோ. புரிஞ்சுதா? இது சொல்கிறதெல்லாம் சரிதான். ஒரு வேளை அந்த சிக்னல் லைட் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா எப்படி டாக்டர் சாப்பிட்றது? ரிப்பேர் சரி பண்ணதுக்கு அப்புறம் சாப்பிட்டுக்கோ. இப்போ ஃபீஸ் கொடுத்துட்டு கிளம்பு. அடுத்த பேஷண்ட் கூப்பிடுவோம். ஏப்பா என்ன தேடிட்டு இருக்க? இல்லை இல்லை ரெண்டு சேர் இருக்கு, அதில் எதில் உட்காருதுன்னு தெரியல டாக்டர். அந்த முன்னாடி ஒரு சேர் இருக்குல்ல, அதில் உட்கார வேண்டியது தானே? சொல்லு என்ன பிரச்சனை டாக்டர்? 2 நாளாக எதை பார்த்தாலும் 2 2 தெரியுது டாக்டர். அதனால ஏகப்பட்ட பிரச்சனை. சரி என்னாச்சுன்னு தெளிவாக சொல்லு. வர வழியில் ஒரு டீ கடைக்கு போய் ஒரு டீ கேட்டேன். அவன் என்னதானா 2 டீ கொடுக்குறான். ஏன்டா 2 டீ கொடுக்குறேன்னு கேட்டால் காது மேலேயே அப்பி இது 1 டீ தாண்டான்னு சொல்லிட்டு போகிறான். இதனால ஏகப்பட்ட பிரச்சனை டாக்டர். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இதை சரி பண்ணோம். 2 பேரா? நான் ஒருத்தந்தானே இருக்கேன். ரைட்டு, இதை வச்சு 2 பீஸா வாங்கிட வேண்டியது தான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கொடுக்குற மருந்தை 2 நாளைக்கு சாப்பிட்டு 2 மணி நேரம் வெயிலில் நில்லை, 1 2 வருஷத்தில் செய்யும். கண்டிப்பாக நீங்கள் சொன்னது செய்கிறேன் டாக்டர். இங்கே 2 பேருக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னே தெரியல டாக்டர். நன்றியெல்லாம் ஒன்றும் வேணாம். என் ஃபீஸ் 200, அவர் ஃபீஸ் 200, மொத்தம் 400 ரூபா கொடு. சொல்லுங்க உடம்புக்கு என்ன பிரச்சனை? உடம்புக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை டாக்டர், மனசுக்கு தான். மனசுக்கா? மனசுக்கு என்ன பண்ணுது? மனசெல்லாம் ஒரே படபடப்பாக இருக்குது டாக்டர். அடிக்கடி கோபம் வருது, அடிக்கடி ஷாக் ஆகுது, அடிக்கடி அழுகை வருது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல டாக்டர்.
பாக்குறதால தான் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருது. இனிமே சீரியலே பார்க்காத. டாக்டர் அப்ப நான் என்னதான் பார்க்கறது? அதான் யூடியூப்ல ரித்து ராக்ஸ்னு ஏதோ சேனல் வந்தாமே, அதை இத்தினூண்டு ஒரு பையன் காமெடி பண்றானா, அதை பார்த்து சிரிச்சுக்க வேண்டியது தானே? எந்த வியாதியும் வராது. சரி டாக்டர், நான் இப்பவே போய் பார்க்குறேன். எப்படியோ நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் பிடிச்சாச்சு. அடுத்த பேஷண்ட்டை கூப்பிடும். ஐயா என்ன இப்படி நடக்குறீங்க? உட்காருங்க. இதுக்கு முன்னாடி உங்களை கிளினிக்கில் பார்த்ததே இல்லையே. நான் வெளியூருங்க டாக்டர், உங்களை பற்றி கேள்விப்பட்டு தான் இங்கே வந்தேன். நீங்கள் தான் ரொம்ப கைராசியான டாக்டராமே. உங்கள் கையை கொஞ்சம் கொடுங்க. ஐயா இருங்க இருங்க. ஏன் உங்கள் ஊர்லேயே பார்க்க வேண்டியது தானே? அந்த ஊரில் யாரும் சரியில்லை டாக்டர். ஏதோ 14 நாள் தனியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஏதோ ரகோனாவோ கொரோனாவோன்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன டாக்டர்? என்னது கொரோனாவா? பச்சை கலர் மாத்திரை படுத்து சாப்பிடலாம். ஹலோ ஹலோ ஹலோ. அவங்கள வச்சு அவங்க பாரம்பரியக்கே கிளினிக் பார்த்துருவாங்க. அந்த ஊர்ல யாரும் சரியில்லை டாக்டர். 15 நாள் 14 பச்சை கலர் மாத்திரை. போடியா அப்படின்னு அந்த ஊர்ல யாரும் சரியில்லை. வட்டமாக இருப்பான், ராத்திரியில் வெளிச்சம் கொடுப்பான். என்ன சார்? கரெக்ட், இல்லதான். என்னோட வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா? என்னோட ரித்து ராக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.